அழைப்பின் பேரில் சி வி விக்னேஸ்வரன் அவரது அலுவலகத்திற்கு நேற்று சென்று கலந்துரையாடலை மேற்கொண்டார். இந்த சந்திப்பில் ஜெனீவாவில் எதிர்வரும் மார்ச்சில் எடுக்கவிருக்கும் நடவடிக்கைகள் மற்றும் வருங்காலத்தில் பொருளாதார ரீதியாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபையினால் செய்யக்கூடிய நன்மைகள் எவை என்பது பற்றியும் ஹனாசிங்கர் கேட்டறிந்தார். இதற்கு பதிலளித்துள்ள சி வி விக்னேஸ்வரன், தெற்கிலிருந்து வடக்கு கிழக்கு நோக்கி பயணித்தால் போரின் பின்னர் வடகிழக்கிற்கு ஏதேனும் நன்மைகள் பெற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதை அறிந்து கொள்ளலாம் என குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த ஹனாசிங்கர், தான் ஒருமுறை வடக்கு நோக்கி வந்ததாகவும் அந்த பகுதிகள் கிராமப்புறங்கள் போலவே காட்சியளித்ததாகவும் குறிப்பிட்டார். இதேவேளை போரின் பின்னர் 11 வருடங்களாகியும் வடக்கு மாகாணத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை எனவும், இவ்வாறு முன்னேற்றம் ஏற்படுவதை மத்திய அரசாங்கம் விரும்பவில்லை என்பதே யதார்த்தமானது என்றும் சி வி விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். மேலும் போரின் போதும் அதன் பின்னரும் தமிழ் மக்களுக்கு நேர்ந்தவற்றை பற்றி முற்றாக அறிந்து கொண்டாலே ஐக்கிய நாடுகள் சபை வடக்கு கிழக்கிற்கு என்ன வேண்டும் என்பதை தீர்மானிக்கலாம் என குறிப்பிட்டார். தமிழர்களுக்கு முதலாவதாக நியாயமான அரசியல் தீர்வு வேண்டும். இரண்டாவதாக அங்குள்ள மாணவ மாணவியரின் கல்வி நிலை உயர வேண்டும். மூன்றாவது, தொழில்களை உருவாக்க பல செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டுமென அவர் கூறியுள்ளார். அத்துடன் வடக்கையும் கிழக்கையும் கிழக்கு கரையோரமாக இணைக்கும் கடுகதி பெருந்தெருவொன்று அமைக்கப்பட வேண்டுமென சி வி விக்னேஸ்வரன் ஹனாசிங்கரிடம் தெரிவித்தார். இதனிடையே மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறுமா என ஹனாசிங்கர் கேட்டுக்கொண்டதற்கு, இந்தியாவின் அனுசரணை இல்லாமல் 13வது திருத்த சட்டத்தை கைவாங்க முடியாது. எனினும் தமிழர்களுக்கு கூடிய வலுவுள்ள ஓர் அரசியல் அமைப்பை ஏற்படுத்திக் கொடுத்தால் இதனை எதிர்பார்க்கலாம் என சி வி குறிப்பிட்டார்.